Calculate the overlapping length of steel bar in beam, column and slab. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீம் காலம் அண்ட் ஸ்லாபுக்கு ஓவர்லாப்பிங் லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ பீமுக்கும் காலமுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 12 mm டு 25 mm வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. டேவலப் பார் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதை பொறுத்து வேரி ஆகுதுன்னா லோடு கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் ஓவர்லாப்பிங்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ ரெண்டு ஸ்டீல் ராட் இருக்குன்னு வச்சுருங்க, ஸ்டீல் பார் இருக்குன்னு வச்சுருங்க, அது ரெண்டோட ஜாயினிங் டிஸ்டன்ஸ் வந்து அதுதான் ஓவர்லாப்பிங் இருக்கும். அந்த ஓவர்லாப்பிங் லென்த்து தான் எவ்வளவுங்கிறத நாம் இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத நாம் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பீம் ஓவர்லாப்பிங் இஸ்இக்வல் டு 40D. இப்போ 40D-னா என்னன்னா 40 times ஆஃப் டை ஆஃப் பார், அதான் 40D-ங்கிறத போட்டிருக்கோம். இப்போ டை ஆஃப் பார் வந்து நம்ம எத்தனை எம்எம் டை ஆஃப் பார் வந்து யூஸ் பண்ணுறோமோ அது வந்து நம்ம இந்த 40 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு பீம் ஓவர்லாப்பிங் லென்த் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸ்டீல் பார்க்கு. அது இப்போ இந்த டை ஆஃப் பார் வந்து வேரி ஆகிறது வந்து லோடு கண்டிஷனை பொறுத்து வேரி ஆகும். உனக்கும் நாம் வந்து இப்போ 16 mm வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுருங்க. அப்போ 40 × 16 mm டை ஆஃப் பார், அப்போ 40 × 16 = 640 mm. பீம் ஓவர்லாப்பிங் லென்த் வந்து 640 mm. இப்போ காலம் பார்ப்போம், காலமுக்கு பார்ப்போம். காலம் ஓவர்லாப்பிங் இஸ் ஈக்வல் டு 24 × D. 24D 24 என்னன்னா 24 கான்ஸ்டன்ட், டி வந்து என்னன்னா டை ஆஃப் பார். இப்போ வந்து நம்ம காலமுக்கு வந்து 20 mm யூஸ் பண்ணுறோம்னு வச்சுருங்க. அப்போ 20 போடுறோம், 24 × 20 mm டை ஆஃப் பார், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுனா நமக்கு காலம் ஓவர்லாப்பிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும், லென்த். இப்போ காலம் ஓவர்லாப்பிங் என்ன கிடைச்சிருக்குன்னா 480 mm ஓவர்லாப்பிங் லென்த் கிடைச்சிருக்கு. இப்போ ஸ்லாபுக்கு பார்ப்போம், ஸ்லாப் ஓவர்லாப்பிங் வந்து 60D, 60 × டை ஆஃப் ஸ்டீல் பார், டை ஆஃப் ஸ்டீல் பார் 60 times ஆஃப் டி, அதுதான் 60D-ன்னு போடுவோம். அந்த டி வந்து டை ஆஃப் ஸ்டீல் பார். அந்த நம்ம இதுக்கு வந்து 12 mm யூஸ் பண்ணுறோம்னு வச்சுருங்க, 60 × 12 mm டை ஆஃப் பார், ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 720 mm கிடைக்கும். இப்போ ஸ்லாப் ஓவர்லாப்பிங் வந்து ஸ்லாப் ஓவர்லாப்பிங் லென்த் வந்து நமக்கு 720 mm கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பீம் காலம் ஸ்லாப் மூணுக்குமே வந்து நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கூட நம்ம டை ஆஃப் பார், நம்ம எத்தனை எம்எம் டை ஆஃப் பார் வந்து யூஸ் பண்ணுறோமோ அத்தனை எம்எம் டை ஆஃப் பாரை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு அந்த ஓவர்லாப்பிங் லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம்.